வணக்கம். நாம் எப்போதுமே நல்லதையே நினைக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், நாம் எப்போதுமே நல்லவற்றையே நினைக்க வேண்டும். ஏன் திரும்ப திரும்ப இதை வலியுறுத்தி சொல்கிறோன்னா, நாம் இன்றைக்கி பார்க்க இருப்பது அறன் வலியுறுத்தல் என்ற அதிகாரம். திருக்குறளில் 4வது அதிகாரமான அறன் வலியுறுத்தல் என்ற ஒரு அதிகாரம். இந்த நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்பாக நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணனா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா இது திருக்குறள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டு நீங்கள் இன்புற வேண்டுமானால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் தொடர்ந்து அதனை காணலாம். நாம் எப்பவும் நல்லதையே நினைக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யறது? நல்ல எண்ணங்கள் நமக்கு வேணும். அதுக்கு நம்ம என்ன செய்யறது? நாம் நல்லதையே பார்க்கணும். ரொம்ப கஷ்டமான வேலை தான், கொஞ்சம் கஷ்டமான வேலை இல்லை, இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை தான். நல்லதையே கேட்கணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும். நல்லதை பார்த்து நல்லதை கேட்கும்போது நாம் எண்ணுவது, நாம் நினைப்பது, நம் எண்ணங்கள் நல்லதாகவே இருக்கும். நம்ம எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய செயல்கள் ரொம்ப நல்லதாகிடும். சரி, நான் ஒழுங்காக இருக்கேன், நல்லதை நினைக்கிறேன், நல்லதை செய்கிறேன். என்னை சுற்றி உள்ளவங்கெல்லாம் எப்படி மாறணுமே? எல்லாரும் மாறணுமே. நம் உலகம், நம்மை சுற்றி உள்ள இந்த உலகம் மாற வேண்டும் என்ற விருப்பம் எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கிறது. அப்படி மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நாம் நல்லதை நினைக்கணும். நாம் நல்லதை நினைக்கணும்னா நாம் நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும். அப்போ நல்லதை நினைப்போம், நல்லதை நினச்சா நாம் நல்லது செய்வோம். ரைட், சரி. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த படி என்னென்னா, மற்றவர்களை நல்லதை நினைக்க வைக்கிறது. எப்படி? நாம் நல்ல செயல்களை செய்யும்போது அந்த செயல்களை மற்றவங்க பார்ப்பாங்க இல்லையா, மற்றவங்களுக்கு நல்லதை நம்ம காண்பிக்கிறோம். அப்படி காண்பிக்கும்போது மற்றவர்கள் நல்லதை பார்ப்பார்கள். நாம் நல்லவற்றை எண்ணி நம்ம நல்லவற்றை பேசும்போது மற்றவர்கள் நல்லவற்றை கேட்பார்கள். அப்படி நல்லவற்றை பார்த்து பார்க்கும்படியான ஒரு வாய்ப்பை அடுத்தவர்களுக்கு நாம் நல்கும் போதும், அடுத்தவர்கள் நல்லவற்றை கேட்கும்படியான ஒரு வாய்ப்பை நாம் நல்கும் போதும், அவர்களுக்கு வழங்கும் போதும், நம்மை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் நல்லவற்றையே எண்ணுவார்கள். அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அவர்கள் நல்லவற்றை எண்ண ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் நல்லவற்றை செய்ய ஆரம்பிப்பார்கள். இதுதான் உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வழி. இதை இன்னைக்கு நான் சொல்கிறேன். நான் தானாக சொல்லலை. இந்த வள்ளுவர் அன்றே சொல்லியிருக்கிறார். அறன் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்திலே 34வது குறளில், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிறன்னு சொல்கிறார். அறம்னா என்னன்னு சொன்னால் தர்மம்னு சொல்லுவாங்க வடமொழியாளர்கள். ஆனால் வள்ளுவர் ரொம்ப நுட்பமாக சொல்கிறார் அறம்னா என்ன அப்படின்றத. வள்ளுவர் மாதிரி ஒரு நுட்பமாக யாராலையுமே சொல்ல முடியாது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுள்ள நீரப்பிற. தர்மகாரியம்னா என்ன? ஒரு 4 ஏழைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா, இல்லை 4 பேருக்கு படிப்பை கொடுக்கறதா, தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்களா அந்த அன்னதானம் பண்ணுறதா, இதெல்லாம் உயர்ந்ததா, இல்லை தானங்கள் சிறந்த நிதானம்னு கூட சொல்லுவாங்களே அந்த நிதானம் பொறுமை அது உயர்ந்ததா, எல்லாம் யோசித்து பார்த்தோம்னா எல்லா அறங்களும் உயர்ந்தது தான், எல்லா அறங்களும் சிறந்தது தான். அந்த அறங்கள் எல்லாம் அப்புறம்தான். ஆனால் அது எல்லாவற்றை விட உயர்ந்த அறம் எதுவென்று சொன்னால், மனத்துக்கண் மாசிலன் ஆதல். மாசுனா குற்றம், இளன் குற்றம் இல்லாதவனாக, தீயவற்றை சிந்திக்காதவனாக, யாருக்கும் தீங்கு நினைக்காதவனாக, நல்லவற்றையே எண்ணுபவனாக நம்முடைய மனம் இருக்கிறதே, இந்த மனம் நல்லதை மட்டும்தான் எண்ணணும். அதுதான் தலை சிறந்த அறம் அப்படின்னு நான் சொல்லலை, வள்ளுவர் சொல்லியிருக்கார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரனாகுள்ள நீரப்பறம், மற்ற அறம்லாம் அதுக்கப்புறமா தாயா அப்படின்னு தீர்த்து சொல்லிட்டார் நம்முடைய வள்ளுவர். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யலாம், பகிர விரும்பினால் ஷேர் செய்யலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.